ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்யணும் பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கங்க. ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை மட்டும் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடய அரோமா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி வந்து இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் இதில் போட போகிறேன். வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். வதங்கும் போது மேற்கொண்டு நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால உப்பு அதிகமாகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இதை தொக்கு மாதிரி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போது ஏற்கனவே நான் புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். கருவாடு இதுக்குள்ளே போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா கருவாடு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் குழம்புலாம் அந்த முள் வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் கருவாடு வந்து வேகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் குழம்பு கொஞ்சம் செமி கிரேவியாக வர டைமில் நீங்கள் கருவாடு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொக்க இறக்கிக்கலாம். கருவாடு நான் இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வாழைக்கருவாடு தான் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்கருவாடை எடுத்துட்டு கொஞ்சமாக நீங்கள் சுடுதண்ணியில் நல்லா போட்டு ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க சுடுதண்ணியில், அதுவும் உடஞ்சிரும். ஸோ கொஞ்சமாக சுடுதண்ணியை கொதிக்க வச்சு இதை போட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு கருவாட்டில் இருக்க மண், அதிகப்படியான உப்பு, இது எல்லாமே அந்த சுடுதண்ணியில் போயிடும். இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவாடு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது மிக்ஸ் ஆகிறதுக்கும் அது கொஞ்சம் தொக்கும் அந்த தொக்கு பதத்தில் வர்றதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். கருவாடும் நல்லா வெந்திருக்கு. கருவாடு ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் தான், அது வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் 5 மினிட்ஸ்க்கு மேலே வேக வச்சிங்கன்னா அந்த கருவாடு வந்து துண்டு துண்டாக போயிடும். குழம்பு எல்லாமே அந்த கருவாடோட அந்த முள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ரொம்பவே சுவையான கருவாடு தொக்கு தயார். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கிட்ட இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி.